சீனா பறக்கும் தட்டை கண்டுபிடித்தது நாட்டின் வளர்ச்சிக்காகவா? எல்லை உளவு பார்க்க பயன்படுத்தினார்களா? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க வானில் பறந்தது ஏலியன்களின் பறக்கும் தட்டுகள். அவை அமெரிக்காவை உளவு பார்க்க வந்திருக்கின்றன என பரவும் செய்திகள் குறித்து விளக்கமளித்துள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகை. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் மாண்டனா மாகாண பகுதிக்கு மேலே மர்ம பலூன் ஒன்று பறந்தது உலகெங்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பின்னர் விசாரணையில் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இது சீனாவினுடையது என கண்டுபிடித்து, சீனா எங்கள் நாட்டை உளவு பார்க்க இந்த பலூனை அனுப்பியிருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தனர். இதை மறுத்த சீனா, வானில் பறந்த பலூன் எங்களுடையதுதான், வானிலை ஆய்வுக்காக பறக்கவிடப்பட்ட பலூன் காற்றின் வேகம் மாறுபடுதல் காரணமாக திசை மாறி அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டது விளக்கம் அளித்திருந்தனர். இந்த விளக்கத்தை அமெரிக்கா ஏற்கவில்லை. இதையடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவின்படி கடந்த பிப்ரவரி 5 அந்த பறக்கும் பலூனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதனால் அமெரிக்கா சீனா இடையே பனிப்போர் நடக்க இது உலக நாடுகள் மத்தியில் பேசுபொருளாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தையடுத்து அமெரிக்காவில் 2, கனடாவில் 1 என வானில் பறந்த 3 மர்ம பொருள்களை UFO அன்ஐடென்டிஃபைடு ஃபிளைங் ஆப்ஜெக்ட்ஸ் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதில் பிரச்சினை என்னவென்றால், முன்பு பறந்த பலூன் சீனாவினுடையது என்று கண்டறியப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வானில் பறந்த இந்த 3 மர்ம பொருள்கள் என்ன, அது யாருடையது என்பது பற்றி இன்னும் கண்டறியப்படவில்லை. இதற்காக சுட்டு வீழ்த்தப்பட்ட அதன் பாகங்களை தேடி சேகரித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது அமெரிக்க ராணுவம். இதற்கிடையில் இந்த விஷயங்களை திசை திருப்பும் வகையில் இதற்கு காரணம் ஏலியன்களாக இருக்கலாம், பறக்கும் தட்டில் அவர்கள் பூமிக்கு வந்திருக்கலாம், அமெரிக்காவை உளவு பார்ப்பது அவைதான் என்ற வதந்திகள் மக்களிடையே வேகமாக பரவின. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரீன் ஜீன்பியர், இது பற்றிய உரிய விளக்கத்தை வெள்ளை மாளிகையிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விவகாரம் பற்றிய நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன. ஆனால் இதில் ஏலியன்கள் அல்லது ஏலியன்களின் செயல்பாடுகள் தொடர்பான எந்தவொரு அறிகுறிகளும் இல்லை. இதை அமெரிக்க மக்களுக்கும் அனைவருக்கும் உறுதியாகச் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வதந்திகள் மக்களிடையே வேகமாக பரவி வருவதால் இதுகுறித்து தெளிவுபடுத்துவது அவசியமான ஒன்று என்று கூறினார். மேலும் பேசிய அவர், இருப்பினும் ஏலியன் திரைப்படங்களை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கிண்டலடித்தபடி கூறிச் சென்றார். சீனாவின் ஷென்சன் நகரில் சோதனை செய்யப்பட்ட எதிர்கால உருவாக்கம் உங்களை வேறொரு கிரகத்திற்கு அழைத்துச் செல்லாது அல்லது வேற்று கிரக உயிரினங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தாது. உலகின் முதல் மனிதர்கள் பறக்கும் தட்டு UFO போன்ற வடிவிலானது தெற்கு சீன நகரமான ஷென்சன் வானத்தின் முன் சென்றது. இப்போது உங்கள் கற்பனைகள் இன்டர்கலக்டிக் இலக்குகளுக்கு உயரும் முன் சாதனையை நேராக அமைக்க எங்களை அனுமதிக்கவும். சீனாவின் ஷென்சன் நகரில் பரிசோதிக்கப்பட்ட எதிர்கால உருவாக்கம் உங்களை வேறொரு கிரகத்திற்கு அழைத்துச் செல்லாது அல்லது வேற்று கிரக உயிரினங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தாது. இந்த புத்திசாலித்தனமான கருத்தடையானது மிகவும் கீழான நோக்கத்தை கொண்டுள்ளது. ஷென்சன் UFO பவர் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் அதன் தொடக்கப் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து அதன் மின்சார செங்குத்து டேக் ஆஃப் மற்றும் தரையிறங்கும் EVTOL திறன்களை காட்டியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெய்லி மெயில் படி, VTOL விமானம் செங்குத்தாக நகர்த்துவதற்கும் புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் மின்சார சக்தியை பயன்படுத்துகிறது. இதை வைத்து சீனா வேற்று கிரகவாசிகள் என உலகை வலம் வந்து கொண்டிருக்கிறது.